ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணல் அடுப்பில் வச்சுக்கோங்க. வாணல் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு தேஞ்சிரும் இல்லைன்னா. நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். நம்ம பூண்டு வதங்கிறதுக்குள்ளே மிளகாய் ரொம்ப தீஞ்சிரும். அதனால் இதை தனியாக எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாக தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லை கெட்டியான சட்னியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தாளித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளும் வதக்கின அதே எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதை சட்னி கூட சேர்த்து கிளறி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான சட்னி. இது நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 4 to 5 நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டை நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி அரைக்கிறதுனால புளி சேர்த்துருக்கோம் இது கூட. அதனால் நமக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஒரு 5 நாளைக்கு நம்ம இதை வெளியிலே வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.